வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். காலையில் எழுந்து வாசல் தெளித்து பச்சரிசி மாவில் கோலம் போடுவதை எறும்புகள் பசியார வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த எறும்புகள் நம் வீட்டிற்குள் நுழைந்தால் வீட்டிற்கு தரித்திரம் பிடிக்கும் என்று பல பேருக்கு சந்தேகம் எழத்தான் செய்கிறது. ஆனால் வீட்டில் எறும்புகள் உள்ளே வந்து வாசம் செய்வதற்கும் அதனுடனே மூதேவியை வீட்டிற்குள் நுழைவதற்கும் நிறையவே சம்பந்தங்களும் உண்டு. அதிலும் குறிப்பாக வீட்டில் உள்ளவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவும் வீட்டில் வறுமை வருவதற்கும் இந்த எறும்புகள் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட எறும்புகள் வீட்டில் படையெடுத்தால் என்ன பலன் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நான் பார்க்க போகிறோம். நீங்க இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. எறும்புகள் எந்த இடத்தை தேடி வரும் என்றால், வெளியில் அதிகமாக வெயில் இருக்கும் சமயத்தில், அதிலும் குறிப்பாக சித்திரை மற்றும் வைகாசி மாதத்தில் இந்த வெயில் காலகட்டத்தில் குளிர்ச்சியான இடங்களை தேடி வரும். ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் இடத்தில் மூதேவி வாசம் செய்வாள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான். உங்களுடைய வீடு எப்போதுமே ஈரப்பதமாக இருந்தால், அதாவது வீட்டுக்குள்ளேயே வெயில் காலத்தில் ஈர துணிகளை காய போட்டுக் கொண்டால் அந்த கொடிகளில் எறும்புகள் வரத் தொடங்கும். வீட்டில் வேறு எங்கெல்லாம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தை தேடி எறும்புகள் வரத் தொடங்கிவிடும். அதனால் ஈரப்பதத்தை தேடி வரக்கூடிய எறும்புகள் உங்கள் வீட்டில் ஈரம் இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறது. அடுத்தபடியாக, எந்த ஒரு இடத்தில் சுத்தம் இல்லாமல் அசுத்தம் நிறைந்த சூழ்நிலை நிலவுகிறதோ, உணவுப் பொருட்கள் பராமரிக்கப்படாமல் அப்படியே திறந்தபடி இருக்கிறதோ, அந்த இடத்தில் எறும்புகள் வர தொடங்கிவிடும். அசுத்தமான இடத்தில் மூதேவி குடிக்கொண்டு விடுவாள் என்பதும் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அசுத்தம் நிறைந்த இடத்தில் ஆரோக்கியம் இருக்காது, உடல்நிலையில் பாதிக்கப்பட்டுவிடும். ஸ்ரீதேவிக்கு மூத்தவளான இந்த மூத்த தேவி என்று சொல்லப்படும் மூதேவி வீட்டிற்குள் வந்துவிட்டால் நிச்சயம் பண கஷ்டமும் வந்துவிடும். ஆக உங்கள் வீட்டை தேடி எறும்புகள் படையெடுக்கிறது என்றால், உங்களுடைய வீடு சுத்தமில்லை என்பதை நீங்களே புரிந்து கொண்டு வீட்டை சுத்தம் செய்து விடுங்கள். வீட்டை எப்போதும் உலர்ந்த நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். இருப்பினும் உங்கள் வீட்டில் எறும்புகள் வந்தால், எறும்புகள் வராத அளவிற்கு எறும்பு சாக் எறும்பு மருந்து போட்டு அந்த இடத்தை உடனடியாக சுத்தம் செய்துவிட வேண்டும். அப்போதுதான் வீடு சுபிச்சமும் பெறும். உங்களுடைய வீட்டில் எறும்புகள் தொல்லை அதிகமாக இருந்தால் நீங்களே சோதித்து பாருங்கள். வாழ்க்கையில் இதனால் வரை இல்லாத இன்னல்கள் கூட இனி வரப்போகும் காலங்களில் வருவதை நீங்கள் நிச்சயம் உணர முடியும். அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கையோடு இருப்பவர்கள் இதை பின்பற்றிக் கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.